எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர்ஸ்டார் ரஜினி அந்த அவர்கள் ஹைதராபாத்தில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அப்படிங்கிற தகவல் வந்த உடனே நிறைய பேர் பதட்டம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவித்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து இரண்டாவது மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எதற்காக சேர்ந்திருந்தார் அப்படின்னா, சிறிய அளவில் ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கூட இப்போ கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடுச்சு. Based on investigation and control of blood pressure, a decision on his discharge will be taken by the evening. இன்னைக்கு சாயந்தரம் அவரை ஈவினிங்கில் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல் ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்லேருந்து மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம இந்த தகவல் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் கோயிலெல்லாம் வழிபாடு பண்ணாங்க. அதையும் நம்மளால் தொடர்ந்து பார்த்தோம். அவங்களுடைய உணர்வுகள் கண்டிப்பாக நமக்கு புரியுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்திற்கு மிக நல்லது செய்ய போகின்றாருங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன திருஷ்டி மாதிரி தான், இதை விட்டுட்டு எல்லோரும் அந்த உழைக்கிறதுக்கான அந்த முயற்சியிலே இறங்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எமோஷ்னல் ஆகிடுறீங்க. எமோஷ்னல் ஆகிட்டு என்னென்னா சினிமாவும் வேணாம், அரசியலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் பாபாஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க. இப்போ நமக்கு கிடைத்த இன்னொரு தகவல் என்னென்னா, அண்ணாத்தே படப்பிடிப்பை வெகு சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்தது தான் சிந்த அலுப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, 31ஆம் தேதி அறிவிப்பு வெளிவருமா வெளிவராதா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக சென்னை திரும்பியதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த முடிவையும் அறிவிப்பார். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நிறைய பேர் கேட்ட அந்த ஹாப்பியான நியூஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவார் அப்படிங்கிறது தான். இப்போ அப்பல்லோ மருத்துவமனை அவங்க அறிக்கையிலே கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிறாருன்ட்டு. அதற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சென்னை வருவார்னு நினைக்கிறேன். என்னங்கிறத கிடைச்ச தகவல் வந்தோன்னா உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.